திண்டிவனத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது ரயில் மீது ஏறியதால் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த நபர் மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கோரி திண்டிவனம் ரயில் நிலையம் அருகே அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சென்னையிலிருந்து வந்த குருவாயூர் விரைவு ரயிலை மறித்து மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். அப்போது ரஞ்சித் என்பவர் ரயில் மீது ஏறி முடக்கமிட்டபடியே நடந்து சென்றார். உணர்ச்சி மிகுதியில் இருந்த ரஞ்சித் தலைக்கு மேலே இருந்த உயரழுத்த மின்கம்பி மீது உரசியதில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டார். 70% தீ காயங்களுடன் மீட்கப்பட்ட ரஞ்சித் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் முதற்கட்ட சிகிச்சை வழங்கப்பட்டது. இந்நிலையில் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் இருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்படுகிறார்.